The Roostan News நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு இடஒதுக்கீடை அமல்படுத்தினால் மட்டும்தான் என்னை போன்ற மாணவர்களின் மருத்துவராகும் கனவானது நிறைவேறும் என்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவி வேதனையாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடானது நடப்பாண்டிலேயே வந்து அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்போது இந்த ஒரு இடஒதுக்கீடுல தமிழக அரசாங்கம் எந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து மேற்கொண்டு வந்துட்டிருக்காங்கங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். தமிழக மருத்துவ மாணவர் சேர்க்கையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கும் காரணத்தினால இந்த மசோதா இன்னும் நிறைவேற்றப்படாமல் அது அமலுக்கு வராமல் இருந்துட்டு இதனால கிராமப்புற மாணவர்களினுடைய அந்த மருத்துவராகும் கனவானது பாதிப்படைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சூழல் தற்சமயம் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில தற்போது நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ள மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியான ரம்யாவின் பெற்றோர்கள் அவருடைய அந்த கனவானது பறிபோகி விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வெள்ளியங்காட்டில் அரசு பள்ளியில பிளஸ் டூ முடித்துவிட்டு எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்குமே போகாம இந்த நீட் தேர்வை எழுதி 720 மதிப்பெண்களுக்கு 145 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியான ரம்யா. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ரம்யாவின் தந்தை சுந்தரம் ஒரு கூலி தொழிலாளி. அவருடைய தாயார் உஷாராணி ஆடுகளை வளர்த்து கொண்டு அதனை விற்பனை செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருவாயில தான் தன்னுடைய மகள் ரம்யாவை படிக்க வைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தற்போது இந்த நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட மகளின் அந்த மருத்துவராகும் கனவானது பறிபோகி விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை தான் அவங்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் இன்னும் தமிழகத்துல இந்த இடஒதுக்கீடு முறையானது அமல்படுத்தாமல் இருப்பதுதான் ஒரு முக்கிய காரணமாக சொல்றாங்க. இது குறித்து பழங்குடியின மாணவியான ரம்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மட்டும் இல்லாம என்னை போன்ற பல மாணவர்கள் இந்த ஒரு இடஒதுக்கீடு காரணமாக அவங்களுடைய அந்த மருத்துவராகும் கனவானது பறிபோகி கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா 10ஆம் வகுப்பு முடித்துவிட்ட அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுமே +1 போகும் பொழுது யாருமே உயிரியல் பாடப்பிரிவை வந்து தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நீட் தேர்வு எழுதணும். அப்படி நீட் தேர்வு எழுதுறதுக்கு நிறைய செலவாகும். ஏன்னா கோச்சிங் சென்டர் போகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்களும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையில இருப்பதாக ரொம்பவே வேதனையா அவங்க தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் பொருளாதார வசதிகளும் இல்லாமல் அரசு பள்ளியில் மட்டுமே படித்து இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் நடத்தும் அந்த பாடத்தை மட்டுமே படித்துவிட்டு நான் தற்போது நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கேன். ஆனால் இப்போ கூட என்னுடைய அந்த மருத்துவராகும் கனவானது நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இன்னும் இந்த இடஒதுக்கீடை அமல்படுத்தாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடஒதுக்கீடானது அமல்படுத்தப்பட்டால் என்னை போன்று நிறைய மாணவர்கள் +1 பாடப்பிரிவில் இந்த உயிரியல் பாடப்பிரிவை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் நிறைய மருத்துவர்கள் உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. மருத்துவம், பல் மருத்துவம், ஹோமியோபதி போன்ற இளங்கலை மருத்துவ படிப்புகளில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடு மசோதாவை சட்டப்பேரவையில் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒரு மசோதாவானது ஆளுநரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அதுக்காக ஒரு கால தாமதம் தான் தற்போது வரைக்குமே நீடித்து கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதல் இல்லாம தான் தற்போது வரைக்குமே அமல்படுத்தாம இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த வகையில இந்த 7.5% இடஒதுக்கீடானது உடனடியாக இந்த ஆண்டே வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில வழக்கு தொடரப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த மருத்துவரான ராமகிருஷ்ணன் என்பவர் தான் இந்த வழக்கை வந்து தொடர்றாரு. இதன் அடிப்படையில இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடானது கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில இதனை அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கெனவே ஓய்வு பெற்ற நீதிபதியான கலையரசன் தலைமையிலான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. மார்ச் மாதம் தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர், சட்டத்துறை செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழுவானது இது குறித்து, அதாவது இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஆலோசனை செய்து அதற்கான அறிக்கையை அரசாங்கத்திடம் தாக்கலும் செஞ்சாங்க. பின்னர் 7.5% இடஒதுக்கீடை தமிழக அரசு ஒப்புதல் அளித்து அதனை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் சமீபத்தில் நீட் தேர்வுகளின் முடிவுகள் வந்து வெளியாக இருந்தது. இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் அவர்களின் தலைமையில் உட்பட்ட இந்த குழுவானது இது என்னென்ன அப்படிங்கறத ஆலோசனை செய்து அதனை பரிந்துரை செய்து அரசாங்கத்திடம் அறிக்கையாக தாக்கல் செய்ததை அடுத்து தான் இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரணை செய்த நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் கிருபாகரன் அவர்கள் அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை முன்வச்சாங்க. தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதும் போது அவங்களுக்கான அந்த மருத்துவ படிப்பிற்கான ஒரு சில இடஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் அப்படிங்கிற இந்த 7.5% உள் ஒதுக்கீடு இந்த சட்ட மசோதாவானது தமிழக அரசால எப்போது நிறைவேற்றப்பட்டது, ஆளுநரின் ஒப்புதலுக்காக இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில தற்போது ஆளுநர் அலுவலகத்துல இது எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்துச்சு, தமிழகத்துல எத்தனை மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருக்கிறாங்க, அதுல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதற்கு அரசு தரப்புல கடந்த ஆண்டு 1,66,000 பேர் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. நீட் தேர்வு அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக அரசு பள்ளி மாணவர்கள்ல 1% பேர் தான் மருத்துவ படிப்புகள்ல சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையும் 0.1%-ஆக குறைந்திருக்கு. 2018 5, 2019 6ன்னு 2 ஆண்டுகள்ல அரசு பள்ளி மாணவர்கள் 11 பேருக்கு மட்டும்தான் இந்த மருத்துவ சீட்டு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இதனை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்துல அரசியல் கட்சியினருக்கிடையில பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அனைவருமே ஒன்றுபட்டுதான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டு இதற்கு ஆளுநரின் செயலாளர் உடனடியாக ஒரு பதிலை அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த வழக்கு மற்றும் இதன் மீதான ஒரு உத்தரவை ஆளுநரின் தனி செயலாளர் அவர்களுடைய இமெயில் அல்லது வாட்ஸ்அப்பிற்கு தனியாக ஒரு மெயில் பண்ணிவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஆளுநர் செயலாளர்கிட்ட இருந்து வந்த பதில் என்னவாக இருக்கிறதுனா, இது குறித்து நன்றாக விசாரித்து முடிவெடுப்பதற்கு கண்டிப்பாக 2 வார கால அவகாசம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் அவங்க கிட்ட இருந்து முன் வந்திருக்கு. இதையடுத்து நீதிபதிகள் மேலும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதியே இந்த 7.5% இடஒதுக்கீடு குறித்து தமிழக அரசாங்கம் ஒப்புதல் அளித்து அதற்கு ஆளுநரின் ஒப்புதல் வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் 1 மாத காலம் ஆகியும் கூட இன்னும் 2 வார காலங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இது போன்று தொடர்ந்து கால தாமதம் ஆகிக்கொண்டே இருந்தா அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. தமிழகத்துல மொத்த மாணவர்கள்ல 41% பேர் அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அந்த 41% அரசு பள்ளி மாணவர்களுக்கே வெறும் ஒரு இலக்கு எண்ணில தான் மருத்துவ படிப்புகளுக்கான அந்த சீட்டு கிடைத்து வந்துட்டு இருக்கு. இது போன்று நீட் தேர்வுல இந்த இடஒதுக்கீடும் இல்லை என்றால் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும், அவங்களுடைய கனவுகள் பறிபோகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியா அடுக்கடுக்காக அவங்க கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. மேலும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில இன்னும் 2 வார கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டால் அதற்குள்ள இந்த நீட் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில கல்லூரிகளின் சேர்க்கை கூட தொடங்கப்பட்டுவிடும். ஆனா மாணவர்களால இப்ப வரைக்கும் அவங்களுடைய அந்த மருத்துவ படிப்பை நீடிக்க முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும் அப்படிங்கிறத முன்வைத்துக் கொண்டு உடனடியாக இதற்கு ஒரு பதிலை அவங்க கொடுத்துட வேண்டும் என்று ஆளுநரின் தனி செயலாளரிடம் விளக்கம் கேட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதையடுத்து மருத்துவ படிப்புகளுக்கான இந்த 7.5% இடஒதுக்கீடானது உடனடியாகவே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அரசு பள்ளி மாணவர்களினுடைய இந்த மருத்துவ கனவானது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு ஆங்காங்கு கண்டன குரல்களும் எதிர்ப்புகளும் சில இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசாங்கம் முன்னெடுத்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் கோரிக்கைகளாக முன்வச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.